ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான இறால் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் 1 கிலோ டைகர் இறால் வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வாணலி வச்சு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு சோம்பு 1 ஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கணும். 4 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு 1 அடி அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். நைஸாக அரைச்சிடக்கூடாது, லேசாக பரப்பரன்னு 1-2 அரைச்சாலே போதும். இப்போ அந்த வெங்காயத்தை ஆயிலில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கணும். இப்போ வெங்காயத்தில் இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விடணும். இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கணும். மிக்சியில் 1-2 அரைச்ச 4 தக்காளி பழத்தை இந்த நேரத்தில் சேர்த்திக்கணும். உப்பு 1 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இனி மசாலா பொருட்களை சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளும் 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கணும். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ சேர்த்த மசாலா பொருட்களோட 1/2 நிமிஷத்துக்கு வதக்கி விடணும். இப்போ 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், கலருக்காக 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கணும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் தேவைப்பட்டால் சேர்த்தனா போதும், கட்டாயமாக சேர்த்தணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்தி அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். மசாலா எல்லாம் பச்சை வாசம் போக வெந்து வரணும். அதனால் 1/5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அதை அப்படியே வேக விட்டுறணும். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த நேரத்தில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச இறாலை எடுத்து இது கூட சேர்த்திக்கணும். இறால் நல்லா தண்ணி விடுங்கிறதுனால இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்த தேவையில்லை, அதிலிருந்து வெளிவர தண்ணீரே போதுமானது. இந்த நேரத்தில் இது கூட 1 ஸ்பூன் குறுமிளகுத்தூள் சேர்த்திக்கணும். மிளகுத்தூள் சேர்த்துறதுனால இதோட சுவையும் மணமும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இதை மூடி வச்சு 1/5 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுறணும். இறால் வேகறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த இறால் தொக்கை சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். சுவையும் மணமும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை இறக்கி வச்சு மல்லித்தழை தூவி பரிமாற வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.